அதிமுகவோட வாக்கு வங்கி என்பது எப்பொழுதுமே திமுகவோட வாக்கு வங்கியை விட 5-7% கூட. கலைஞர் வந்து சாதுரியமாக அலைன்ஸாக வச்சு தான் அதிமுகவை தோக்கடிச்சிருக்காரு ஒழிய, ஒருபோதும் வந்து கலைஞரால் தனியாக நின்னாலும் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சதாக வரலாறே கிடையாது. அதிமுக தனியாக ஆட்சியை பிடிச்சிருக்கு சிறு சிறு கட்சிகளை வச்சுக்கிட்டு. ஆனால் காங்கிரஸ் அன்னைக்கு 12-14-15% வரைக்கும் வாக்குகள் இருந்தது. 96 டிஎம்சி பிரிஞ்சப்போ அவங்களுக்கு ஒரு 12% வாக்கு இருந்தது. ஸோ டிஎம்சியையும் நீங்கள் காங்கிரஸ் கணக்கில் சேர்த்திங்கன்னா வந்து காங்கிரஸோட உதவி இல்லாமல் திமுகவால் வந்து ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது கிடையாது. ஆனால் ஜெயலலிதா வந்து சிறு கட்சிகளோட உதவியோடையும் கடைசி தேர்தலில் யாருமே இல்லை தனியாமலும் அந்த அம்மாவால் ஆட்சி அடைக்க முடிஞ்சது. அந்த மாதிரி ஒருபோதும் திமுகவால் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. பேக் டு பேக் கவர்மெண்ட்டும் வந்தது கிடையாது. என்றைக்குமே திமுக வாக்கு வங்கியை விட அதிமுக வாக்கு வங்கின்றது கூட தான். இந்த யதார்த்தத்தை வந்து திமுக நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கு. ஆனால் அதை வெளியில் அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. பட் ஜெயலலிதா மறைவுக்கு பிந்திய சூழலில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பழைய செல்வாக்கு அதிமுகவுக்கு இல்லை, அது கணிசமாக ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இந்த 2021 மக்களவைத் தேர்தல் சட்டமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா பாமக அண்ட் பிஜேபி ரெண்டுமே சிறிய கட்சிகள். பாமக வந்து 6% ஓட்டு, 5% ஓட்டு, பிஜேபி 3% ஓட்டு. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை வச்சும் சிறுபான்மையின மக்கள் எதிர்த்து நின்ன போதும் அந்த கூட்டணி 75 சீட்டு ஜெயிச்சதுன்றது மாபெரும் சாதனை. டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட் 3.5% தான், 16 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். ஆகவே வந்து அதிமுகன்ற கட்சி வந்து என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது, அது ஒரு வலுவாக தான் இருக்குது.